தென்மேற்கு கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக உள்ளதாகவும் இதன் காரணமாக வரும் பத்தாம் தேதி முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது வடமேற்காக நகர்ந்து நாளை மறுநாள் தமிழகம் புதுவை கடலோரப் பகுதிகளை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தென்மேற்கு வங்கக்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு அடுத்த இரண்டு நாட்களுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே நேற்றிரவு முதலே சென்னையின் பல்வேறு இடங்களில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது